டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ராமகிருஷ்ணன். என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வசந்தம் லேர்னிங் இன்ஸ்டியூட். என்னோடய சேனலில் சிபிஎஸ்சி 10th 12th அண்ட் மெட்ரிக் 10th and 12th மேத்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அப்படியே கிளிக் பண்ணிக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து போட வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி 10th செகண்ட் சாப்டர் பாலினாமியல்ஸ் இருக்கிற செகண்ட் 2.2 எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 2.2 எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம், அதோட கண்டினியூஸ்னா செகண்ட் சம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்க, ஃபைண்ட் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ ஃபைண்ட் பண்ண சொன்னதே ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈச் வித் த கிவன் நம்பர்ஸ் ஆஸ் த சம் அண்ட் ப்ராடக்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வேர்டு, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சம்மும் கொடுத்துருக்காங்களா, ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்களா? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இல்லைன்னா நீங்கள் இப்படி ஒரு வேர்டு எழுதுங்க, லெட் த ஜீரோஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு, 1/4 கொடுத்துருக்காங்க. அதாவது சம் 1/4 அண்ட் ப்ராடக்ட், அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாஸ் ஈக்குவல் டு -1 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு இது ரெண்டும் தெரியும். இதை வச்சுட்டு நம்ம ஒரு குவாட்ராடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் மேக் பண்ணோம். குவாட்ராடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் மேக் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பாருங்க, x²-α+βx+α β=0. நீங்க இங்க ஜீரோஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்ததுனால இங்க ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆக்சுவலா எக்ஸாக்டான ஃபார்முலா என்ன, x²-σ(x)+product(0)ஸ் அதான் கான்செப்ட். சம்னா ஆட் பண்ணோம், ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணோம். அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்படி எழுதியிருக்கோம். சரிங்களா, இதை மறந்துடாதீங்க. ஸோ ஃபார்முலா எக்ஸாக்டா, x²-σ(x)+product(0)ஸ் = 0. ஸோ இப்போ நமக்கு டைரெக்டாக கொடுத்ததுன்னா நான் பாருங்கள், x²-α(β)1/4 (x-1)=0. நீங்கள் இதோட ட்ராப் பண்ணலாம், பட் நமக்கு இங்கே ஃப்ராக்ஷன் வந்து தான் நான் இது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டர் 1 இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் இதையும் 4 நம்ம கன்வெர்ட் பண்ணோம், ஏன்னா டினாமினேட்டர் 4 சேமாக மாற்றுறதுக்காக. அப்போ பாருங்கள், நான் மேலே இங்கேயும் 4 மல்டிப்ளை பண்ணுறேன், அதாவது 1 x² இருக்குது, மைனஸ் ஆல்ரெடி அதில் 4 இருக்கணும்னா எந்த டிஸ்டர்பும் பண்ணல, -1 இங்கேயும் 4 இங்கேயும் 4 மல்டிப்ளை பண்ணுறதா கன்சிடர் பண்ணிக்கோ. ஏங்க சார் 4? ஏன்னா இங்கே 4 இருக்குது அதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள், 4x²/4 -x/4 -4/4 = 0. இப்போ டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்குங்களா, ஒரே ஒரு டினாமினேட்டர் போட்டுக்காங்க. அப்போ 4x²-x - 4 = 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x²-x - 4 = 0. இதுதான் இந்த ஈக்குவேஷன், இந்த ஜீரோஸ் வந்து, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அண்ட் சம் ஆஃப் த ஜீரோஸோட ஈக்குவேஷன் இதுவாக தான் இருந்திருக்கணும். இந்த ஈக்குவேஷனோட ஜீரோஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த சம்ஸ் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் இந்த சம்மை நான் இரேஸ் பண்ணிக்கிறேன், பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக போடலாம், எல்லா சம்மே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் இந்த இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நமக்கு √2, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா -1/3 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ x²-α+β(x)+α β=0 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ x²-√2x+1/3 = 0. அப்போ இங்கேயும் நமக்கு 1, இங்கேயும் 1 இருக்காது. அப்போ டினாமினேட்டர் என்ன மாற்றணும், நம்ம இருக்கிறது 3 இருக்குது. ஸோ அதனால் 3 எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 3 வரும். ஆக்சுவலாக எல்சிஎம் தான் எடுக்கிறோம். ஸோ எனக்கு டேரெக்டாகவே தெரியுதுனால நான் யூஸ் பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ x²/1னா √2/1 × 3 × 3 ஒரு எக்ஸ் வச்சுப்போம், ஏன்னா அங்கே எக்ஸ் இருக்குது, +1/3 = 0. இப்போ பாருங்கள், 3x²/3 - √2x/3 + 1/3 = 0. இப்படி எழுதலாங்களா? ஸோ ஃபைனலாக டினாமினேட்டர்ஸ்லாம் சேமாக இருக்குது. ஸோ 3x²-√2x + 1 = 0. இது இந்த பக்கம் 0 and anything 0. ஸோ 3x²-√2x + 1 = 0. தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியான ஒரு சம்மை. ரெண்டாவது சார், இப்படி தான் போடணுமா அப்படின்னா, இதோட ஷார்ட் ஃபார்ம் ஏதாவது சொல்லுங்க சார், இதோட அடுத்த ஸ்டெப்லேயே நீங்கள் ஆன்சர் எழுத முடியும்.
denominator 3 across multiply பண்ணுங்க இது 3x square minus 3 root 2 x plus 1 all divided by 3 cross multiplication method இருக்கிற எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிடுங்க இந்த டம் மட்டும் மீதி இருக்கிற எல்லா டம் கூடயும் மல்டிப்ளை பண்ணா இப்போ இது இந்த பக்கம் போனா பாருங்க டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் தட்ஸ் ஆல் நீங்க இப்படி போட்டாலும் சரி இல்ல இப்படி போட்டாலும் சரி இது உங்களுக்கு புரியணுங்கறதே அப்படி நடத்தினேன் இது ஷார்ட் ஃபார்ம் சோ இப்படி நீங்க டைரக்டா போட முடியும் சோ நெக்ஸ்ட் டைம் பாப்பா இதுல எது டவுட் இருக்காத நம்புறேன் சோ நான் அதனால இதை நான் எரேஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் ஆல்பா பிளஸ் பீட்டா நமக்கு ஜீரோனா ஆல்பா இன்ட் பீட்டா ரூட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ எக்ஸ் பிளஸ் ரூட் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ அண்ட் எனிதிங் ஜீரோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த மைனஸ் இதோட முடிஞ்சிச்சு இது பிளஸ் ரூட் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தட்ஸ் தான் சரிங்களா ஸோ அடுத்த சம்மு அதை விட ரொம்ப ஈஸி இதை பாருங்க இந்த சம்ம நம்ம இரேஸ் பண்ணிடுவோம் ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதும் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்ட் பீட்டா ஒன் கம்மா ஒன்னு சொன்னால் ஒன்று அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தட் சார் இதில் எதுவுமே டினாமினேட்டர் இல்லை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதுதான் ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ண போதும் ஸோ இதே வந்து அடுத்த சம் பாருங்க நமக்கு ஒன் பை ஃபோர் மைனஸ் இது பிளஸ் ஒன் பை ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ்னால் டேரெக்டாக ப்ளஸ் போடுங்க அங்கே சப்ஸ்டிட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் டேரெக்டாக போடலாம் இங்கே ஒரு மைனஸ் ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்னால நம்ம ஒன் பை ஃபோர் எக்ஸ்னு எழுத முடியும் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதில் மட்டும்தான் நமக்கு ஃபோர் மிஸ்ஸிங் இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கங்களேன் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தட்ஸ் ஆல் டினாமினேட் சேமாக இருக்குது அப்போ ஒரே ஒரு ஃபோர் போட்டிருக்காங்க அப்போ மீதி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தட்ஸ் ஆல் ரொம்ப ஈஸியான ஒரு சம் இது இதே மாதிரி அடுத்த சம் அதை விட ரொம்ப ஈஸி அதுவும் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிடும் அடுத்த சம் பாருங்கள் அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சம் வந்து ஃபோர்னா ப்ராடக்ட் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தட்ஸ் ஆல் ஸோ இந்த மாதிரி மேத்ஸ் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் சரிங்களா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஸ்னா நம்ம பாலினாமியல்ஸ் இன்னும் இருக்கிற அடுத்தடுத்த எக்ஸசைஸ் ப்ளஸ் போர்டில் எப்படிலாம் குவஸ்டின்ஸ் கேட்பாங்கிற மாடல் சம்ஸ் நான் கொடுக்குறதா இருக்கேன் இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது என்னோட இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு என்னோட இன்ஸ்டியூட் வசந்தம் லேர்னிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் நேம் தான் இன்ஸ்டியூட்டுக்கு இன்ஸ்டியூட் நேம் தான் யூடியூப் சேனலாக வச்சிருக்கேன் என்னோட இன்ஸ்டியூட் சேலத்தில் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் ஆல்சோ கோயிங் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா என்னை இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் 0419600216545 இதுதான் என்னோட மொபைல் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன் ஆன்லைன் கிளாஸ் வந்துக்கலாம் வேற ஏதாவது உங்களுக்கு மேத்ஸில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க ரெண்டாவது என்னோட வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் ஸோ அதை நான் எப்பயுமே வரவேற்கிறேன் ஏன்னா என்ன நான் என் பக்கம் நிறையா தவறுகள் இருந்தால் அதை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதில் எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் அதை ஏற்றுக்கிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு இன்கேஸ் அது நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்தால் நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ஸ் டவுட் இருக்குது எனக்கு இந்த சம்ஸ் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க நான் உங்களுக்கு போகிறேன் ரெண்டாவது இது ரெண்டுமே என்னோடய வாட்ஸ்அப்பும் இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லையுமே ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே சரிங்களா ஸோ நான் உங்கள் ராமகிருஷ்ணன் நன் தேங்க்யூ ஸோ மச்